எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படி தானே எஜுகேஷனுங்கிறது ஒன்று இருக்குது அதை யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணுறா இது சின்னதாக ஒரு பேசிக் தான் இது இதுக்கு இதுக்கு நிறைய இருக்கும் சரியா இப்போது கேபினட் மினிஸ்டர் இப்போ நம்ம நேஷ்னல் கவர்மெண்ட் இருக்காங்க நமக்கு ஒரு நேஷ்னல் கவர்மெண்ட் இருப்பாங்க அதேமாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்க நேஷ்னல் கவர்மெண்ட்டில் எஜுகேஷனுக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருப்பார் அவர் வந்து யார் சொல்லுவாங்கன்னா ஹெச்ஆர்டி மினிஸ்டர் இல்லைன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் சரியா அவரை வந்து அவர் வந்து ஒரு கேபினட் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர் அவருக்கு கீழே ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க அவருக்கு கீழேயும் இந்த மினிஸ்டர் கீழே ரெண்டு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்களாம் அந்த மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு மினிஸ்டர் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கான மினிஸ்டர் இன்னொரு மினிஸ்டர் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் அதே மாதிரி லிட்ரஸிக்கான மினிஸ்டர் இவங்க ரெண்டு பேருக்கு என்னது நிறைய செக்ரட்டரிஸ் இருப்பாங்க அவங்க தான் அடுத்து தான் சிஇஓ டிஇ அப்படியெல்லாம் வந்துட்டே இருக்கும் சரியா சரி அடுத்து நம்ம என்ன இதான் நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் அப்போ இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட் க்ளாஸில் வந்து டாப் டு டவுன் அப்போ இந்த ஹச்சாடி மினிஸ்டர்லேருந்து நிறைய செக்ரட்டரி ஸ்கூல் அதுவரை போயிட்டு இருக்கும் இன்னும் நம்ம பார்க்க போகிறது டவுன் டு டாப் அப்போ கீழே இருந்தால் எனக்கு கீழே இருந்தால் கரிக்குலத்தை உருவாக்க போகிறாங்க அது அப்படியே ஒவ்வொரு லெவலாக போய் போய் கடைசி வந்து ஹச்ஆடி மினிஸ்டர்கிட்ட போய் சேரும் சரி ஃபஸ்ட்டு டவுன் டு டாப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் இதுக்கு சில அம்சங்கள் சில ஃபியூச்சர்ஸ் இருக்குது ஏன் ஃப்யூச்சர்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் என்னென்னா லோக்கல் ஆக்டர்ஸ் சரியா இந்த இந்த டவுன் டு டாப் கரிக்குலம் டெவலப்மெண்ட்டில் லோக்கல் ஆக்டர்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அவங்க தான் டிசிஷனை எடுப்பாங்க சரியா நம்ம போன இதில் படித்தோம் யார் அந்த எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்க தான் டிசிஷன் எடுப்பாங்க அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஆனால் இது இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் லோக்கல் ஆக்டர்ஸ் தான் என்னது பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அவங்க தான் டிசிஷன் எடுப்பாங்க அவங்க தான் என்ன செய்வாங்க கரிக்குலத்தில் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரணுன்னா அவங்க தான் என்னது கொண்டு வருவாங்க அடுத்து கம்யூனிட்டிஸ் அடுத்து என்னது இந்த ஹெட்டிங் கம்யூனிட்டிஸ் சரியா சி வரும் சிஓ எம்எம் யூஎன்ஐ டிஐஇஎஸ் ஓகே கம்யூனிட்டிஸ் இப்போது இப்போ நமக்கு தெரிஞ்சாச்சு டவுன் டு டாப் அப்படின்னு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் ரூரல் ஏரியாவும் இருக்குது அர்பன் ஏரியாவும் இருக்குது அர்பன் அப்படின்னா சிட்டி ரூரல்னா என்னென்னா வில்லேஜ் சரியா இப்போது இந்தியாவில் ரூரல் ஏரியாவும் இருக்குது அர்பன் ஏரியாவும் இருக்குது இப்போ நம்ம ரூரல் ஏரியாவும் எடுத்து யோசிப்போம் ரூரல் ஏரியா இப்போ ரூரல் ஏரியாவில் ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்காங்க ஹெட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க ஈவன் லோக்கல் பீப்புள்ஸ் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க தான் என்ன செய்வாங்கன்னா கரிக்குலர்தான் டிசைன் பண்ணி எதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்கன்னா அவங்களோட லோக்கல் ஏரியாவை பொறுத்து டிசைன் பண்ணுவாங்க சரி அவங்களோட லோக்கல் ஏரியாவை பொறுத்து இப்போது மலைவாழ் மக்கள் கேட்டுக்கீங்களா மலைவாழ் மக்கள் அந்த மலைவாழ் மக்கள் அந்த இருக்கிற இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரி அங்கே இருக்க டீச்சர்ஸ் வந்து கரிக்குலத்தை டெவலப் இது டிசைன் பண்ண போகிறாங்கன்னா அப்போ அந்த மலைவாழ் மக்களை பற்றி அந்த கரிக்குலத்தில் கண்டிப்பாக என்னது கொண்டு வருவாங்க அப்போ அது ப அதை பற்றி அந்த அங்கே இருக்க பிள்ளைங்க வந்து கற்றுக்கும்போது ஓ நம்ம ஊரில் இப்படிப்பட்ட இருக்காங்க நம்மலாம் இப்படி தான் இருக்கிறோம் நம்ம ரொம்ப வருஷமாக இப்படி இருக்கிறோம் நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் வரணும் கவர்மெண்ட் வந்து நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க இதை பற்றியெல்லாம் என்னது அந்த பிள்ளைங்க வந்து கரிக்குலம் புக்ஸ் படிக்கும் போது என்னது தெரிஞ்சுப்பாங்க சரியா இதுதான் என்னது அவங்க கம்யூனிட்டிஸ் அடுத்து என்னன்னா லோக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்த லோக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் இதில் லோக்கலாக இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சாரி டீச்சர்ஸ் ஸ்கூல் அட்மின் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இவங்க தான் என்னது பார்ட்டிசிபேட் பண்ணி இவங்க தான் என்ன செய்வாங்க அதெல்லாம் ஓனாக லீட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அடுத்து இன்வால்மெண்ட் ஆஃப் லோக்கல் ஆக்டர்ஸ் சரி லோக்கல் ஆக்டர்ஸ் லோக்கல் ஆக்டர்ஸ் சொல்லிகிட்டு இருக்கேன் அதில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு இடத்துல நிறைய பாப்புலேஷன் இருக்குன்னா அந்த அந்த இடத்துல மக்கள் கண்டிப்பாக வருவாங்க ரெண்டாவது எக்கனாமி எக்கனாமி பொருளாதாரத்துக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க குரூப்ஸ் அதே மாதிரி சோஷியல் சமுதாயத்துக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க குரூப்ஸ் மாதிரி ரீப்ரஸன்டேட்டிவ் அதே மாதிரி என்னென்னா இந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க இந்த லோக்கல் ஆக்டர்ஸ் அப்படிங்கிற இந்த குரூப்பில் வந்து வந்து சேருவாங்க அடுத்து என்னென்னா கெப்பாசிட்டி பில்டிங் கெப்பாசிட்டி பில்டிங் ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்குறோம் டவுன் டு டாப் அப்படின்னா கீழே இருந்து மேலே அப்படி தானே அப்போது கீழே இருக்க மக்களுக்குள்ள அறிவு இப்போ மேலே இருக்க ஒரு மக்களுக்குள்ள அந்த அறிவை விட கீழே இருக்கவங்களுக்கு அறிவு கொஞ்சம் கம்மியாக கம்மியாக இருக்கலாம் இருக்கலாம் ஒரு வேளை அதிகமாக இருக்கலாம் இருந்தாலும் நம்ம சரி நம்ம அந்த அவங்களுக்கு அத்தனை அறிவு நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் நம்மளோட கெப்பாசிட்டியை இன்னும் பில்ட் பண்ணிக்கணும் நிறைய புக்ஸ் வாசிக்கணும் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் டீச்சர்ஸ் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஈவன் பப்ளிக் ஆளும் சரி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களால என்னது கரிக்குலத்தை நல்லா டிசைன் பண்ண முடியும் அடுத்து எஜுகேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இப்போது இப்போ நம்ம லோக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து எனது தான் டிசைன் பண்ணுறாங்க பண்ணாலும் அந்த மேலே இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா மேலே இருக்கவங்கன்னா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ இந்த செக்ரட்டரி இந்த செக்ரட்டரி தான் நம்ம லோக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க இவங்க தான் கரிக்குலர்த்த டிசைன் பண்ணுறாங்க அடுத்த யார்கிட்ட போவோம் இந்த ரெண்டு ஸ்டேட் மினிஸ்ட்ரேட்டர்ஸை போவோம் அது வந்து இன்னொரு லெவல் அவங்க வந்து அவங்களும் அதை பார்ப்பாங்க திரும்ப அடுத்து மினிஸ்டர்கிட்ட போ மினி மினிஸ்டர்ஸ்ட்ட போ திரும்ப அடுத்த ஆர்ட்ட ஹச்ஆர்டி மினிஸ்டர் இப்படி ஒவ்வொரு ஆள் டைம் போக போக அவங்க வந்து என்ன செய்வாங்க நல்லா செக் பண்ணுவாங்க இது கரெக்டு தானா இதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாமா அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்ன செய்வாங்க சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அடுத்து ஐடென்டிஃபை த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் கரிக்குலம் இப்போது இந்த கரிக்குலத்தை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல கரிக்குலத்தோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னென்னு அதை டெவலப் பண்ணுற லோக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த கரிக்குலத்தில் கண்டிப்பாக அவேர்னஸை சொல்கிற கரிக்குலமாக இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் கோவிட் நைன்டீன் இருக்குது கோவிட் நைன்டீன் நமக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் மாஸ்க் போடணும் சானிடைசர் யூஸ் பண்ணணும் அடுத்து ஆறு அடி இடை இடைவெளி நம்ம என்னது கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் சரி அப்படி தானே இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் என்னது இருக்குது இது இந்த இது இதுதான் அவேர்னஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அந்த புக்ஸில் கறிக்குறதே இருக்கணும் அது ட்ரெயினிங் அவங்களுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்கறது மாதிரி கண்டிப்பாக இருக்கணும் அடுத்து பார்ட்டிசிபேஷன் இப்போது இப்போ ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறாங்கன்னா இது ராணி லக்ஷ்மி பாய் ராணி லக்ஷ்மி பாய்ங்கிற ஒரு ஒரு லீடர் இருந்தாங்க அப்படி தானே அவங்க வந்து ஒரு லேடியாக இருந்த பிறகு கூட என்னது அந்த நம்மளோட நாட்டுக்கான விடு நாட்டு நாட்டுக்கு விடுதலை கிடைக்கணும் அதுக்காக என்னது அவங்க போராடி இருக்காங்க இந்த இதெல்லாம் பார்ட்டிசிபேஷன் தென் மொபிலைசேஷன் மொபிலைசேஷன்னா இப்போது பிள்ளைங்கள்லாம் ரூரல் ஏரியாவெலாம் இருப்பாங்க வில்லேஜில் இருப்பாங்க இப்போ அந்த அந்த ஊரில் அவ்வளோவான என்னது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது நல்ல ஒரு வேலை பார்க்குறதுக்குள்ளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது அப்போ அவங்க என்ன செய்வாங்க அவங்க வந்து சிட்டிக்கு போனால் நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரிய வரும் அந்த கரிக்குலத்தை வாசிக்கும் போது கரிக்குலத்தை படிக்கும் போது தான் என்னது அவங்களுக்கு தெரிய வரும் இதெல்லாம் இதெல்லாம் தான் என்னதுன்னா ஸ்ட்ரெந்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் கரிக்குலம் அடுத்து டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸை நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அதே மாதிரி ப்ரைவேட் பப்ளிக்கில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்க எல்லாம் இருந்தாலும் வேறு வேறு யாராவது ஈவன் கொஞ்சமாக படிச்சிருக்கிறவங்க அவங்களும் ஆசைப்பட்டால் இந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட்டில் வரலாம் ஆனாலும் எனது அவங்க நிறைய வந்து நிறைய கற்றுக்கணும் கற்றுக்கிட்டால் மட்டுந்தான் இதில் வந்து எனது கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் கிளியர் க்ரைட்டீரியா ஃபார் செலக்ஷன் அதே மாதிரி நம்ம இந்த கரிக்குலத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கிளியரான ஒரு க்ரைட்டீரியா கரெக்டான ஒரு கரெக் க்ரைட்டீரியா வந்து யார்கிட்ட இருக்கணும் இந்த லோக்கல் லெவலில் இருக்க ஸ்டேட் ஹோல்டர்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு கரெக்டான க்ரைட்டீரியா ஒரு அளவுக்குள் கண்டிப்பாக இருக்கணும் அடுத்து பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லோக்கல் ஆக்டர்ஸ் டீச்சர்ஸ் கம்யூனிட்டி பீப்புள் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இவங்கெல்லாம் லோக்கல் ஆக்டர்ஸ் தான் இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா பார்ட்டிசிபேட் பண்ணி கரிக்குலத்தை என்னது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சரியா இதுதான் என்னது ஃப்யூச்சர்ஸ் ஆஃப் டவுன் டு டாப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அதோடய அட்வான்டேஜஸ் சரி இந்த கரிக்குலத்தை யூஸ் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் என்னெல்லாம் நன்மைகள் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம கற்றுக்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த இப்படி டவுன் டு டவுன் கரிக்குலம் டெவலப்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறனால லோக்கல் லோக்கல் லெவல் ஐ மீன் லோக்கல் லோக்கலில் இருக்க லோக்கல் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் என்ன செய்யலாம்னா நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த டீச்சர்ஸ் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாம் இந்த லோக்கலில் இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் சரியா ஃபஸ்ட் ஒன் ரெண்டாவது இந்த க இப்போது கரிக்குலத்தில் ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம் சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதை வந்து சீக்கிரமாக என்னது சேஞ்ச் கொண்டு வரலாம் சீக்கிரமாக அது என்ன செய்யலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அடுத்து இந்த இந்த லோக்கல் ரிசோர்ஸஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இந்த இவங்கள அந்த லோக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம லோக்கல் ரிசோர்ஸஸை கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்க அதே மாதிரி அவங்களுக்கு காஸ்ட் என்ன செய்ய என்ன செய்யும் கம்மியாகும் இப்போ லோக்கல் ரிசோர்ஸஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் ஒரு ப்ரிண்டிங் மிஷின் வேணும்னு வச்சுக்கோங்க சரியா அங்கேயே ஒரு ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா அப்போ ஒரு ப்ரிண்டிங் மிஷின் வேணும்னா சரி ப்ரிண்டிங் மிஷினை மட்டும் வெளியேந்து வாங்கி வாங்கிட்டாங்க வெளியேந்து வாங்கிட்டாங்க அடுத்து ப்ரிண்டர் பிரிண்டர் யூஸ் பண்ண தெரிய தெரிகிறவங்க இப்படிப்பட்டவங்க எல்லாம் அங்கே அங்கே இருந்தாங்கன்னா என்ன செய்யும் அப்போ அந்த லோக்கல் ரிசோர்ஸஸ் அந்த இடத்த வந்து அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க ஈவன் அது அதில் ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும் நிறைய புக்ஸ் வந்து என்னது ப்ரிண்ட் பண்ணலாம் பிள்ளைங்களுக்கும் இது அது மாதிரி காஸ்ட் வந்து அதிகமாக ஆகாது அந்த புக்ஸ்க்கு வந்து காஸ்ட் அதிகமாகாது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எனது நடக்கும் அடுத்து அதை அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த டவுன் டு டேம் கரிக்குலம் டெவலப்மெண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதையும் ஆப்ரேட் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப வந்து ஈஸியானது அதே மாதிரி இந்த கரிக்குலம் சேஞ்சஸ் வந்து லோக்கல் லோக்கல்ல இருக்காங்க மக்கள் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த கரிக்குலத்தை செய்யலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ ஏதாவது தப்பு வந்தால் கூட அது ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணலாம் ரெக்டிஃபை பண்ணுறதுனால அவங்களோட க்ரியேட்டிவிட்டி மைண்ட் வந்து இன்னும் அதிகமாகும் இன்னொன்று டீச்சர்ஸ் லோக்கல் பீப்புள் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இவங்க எல்லாம் கரிக்குலத்தை சேஞ்ச் பண்ணலாம் எதுக்காக எது எதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா பிள்ளைங்களோட அக்கடமிக் அச்சீவ்மெண்ட்டை பற்றி சேஞ்ச் ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் பிள்ளைங்களோட அட் அக்கடமிக் அச்சீவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னது நம்ம கரிக்குலத்தை என்ன செய்யலாம் சேஞ்ச் பண்ணலாம் அதே மாதிரி இந்த லோக்கல் பார்ட்டிசிபேஷன் கொண்டு வந்தனால இப்படி நம்ம லோக்கலில் இருக்க இந்த டவுன் டு டாப் இப்படிங்கிற இது கொண்டு வந்தனால அந்த டீச்சர்ஸ்க்கு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டிவாக இருக்கும் அவங்க நிறைய புக்ஸ் படிப்பாங்க நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க இல்லைனா இப்போ டா டாப்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க டாப்லேருந்து வருதுன்னா அப்போ இவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கண்டாம் ஏன்னா புக்ஸ் அவங்க அங்கேயிருந்து புக்ஸ் வரும் அது பார்த்து வாசிச்சு சொல்லி கொடுத்தா போதும் அதே இது டவுன்லேருந்து இருந்து டாப்புக்கு போகும்போது இவங்க நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய நிறைய வந்து என்னது கற்றுப்பாங்க சரியா இதானது அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கான் சரியா இந்த டவுன் டு டாப் கரிக்குலம் டெவலப்மெண்ட்டில் நம்ம புக்கு கிரியேட் பண்ணுறோம் அந்த புக்கு வந்து லிமிட்டட் ஏரியாவில் தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க இப்போ தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கொஞ்சம் புக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் புக்ஸ் வந்து என்னது இது பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு புக்ஸை தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் எனது யூஸ் பண்ண முடியாது கேரளா கூட கொண்டு போக முடியாது பக்கத்து ஸ்டேட்டாகவே கேரளா கூட என்னது கொண்டு போக முடியாது ஏன்னா அங்கே வந்து வேறு டைப் ஆஃப் புக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அங்கே வந்து வேறு மொழி இருக்குது வேறு இன மக்கள் ரைட்டாக அதான் இது லிமிட்டட் ஏரியாவில் தான் யூஸ் பண்ண முடியும் இதை வந்து இந்தியாவில் இருக்க மொத்த இடத்துல என்னது கொண்டு போக முடியாது அதே மாதிரி இப்போது இந்த நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உருவாக்குற புக்ஸ் வந்து புக்ஸ் யார் உருவாக்க டீச்சர்ஸ் தான் கரிக்குல டெவலப் பண்ணுறாங்க அப்போ அவங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு உள்ளே இருக்க அந்த அந்த அறிவு தான் இருக்குமே தவிர தமிழ்நாட்டுக்கு வெளியில் வெளியில் என்ன இருக்குது இந்தியாக்கு இந்தியா மொத்தம் என்ன இருக்குது அப்படிங்கிற அறிவு வந்து அவங்களுக்கு என்னது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி என்ன ப காசு தேவைப்பட்டாலும் த இவங்க தான் என்னது போட்டாகணும் இவங்க தான் என்னது காசு தான் இவங்க தான் போட்டாகணும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கரிக்குலம் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு கரிக்குலம் தேவை கேரளாவுக்கு ஒரு கரிக்குலம் தேவை கர்நாடகாவுக்கு ஒரு கரிக்குலம் தேவை ஈவன் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இன்னொரு கரிக்குலம் தேவை அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கரிக்குலம் வந்து ஒவ்வொரு லொக்காலிட்டி ஒவ்வொரு லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கரிக்குலம் வந்து என்னது டிசைன் வந்து மாறிட்டே இருக்கும் லாஸ்ட் சரியா இப்போ இதான் என்னது டிஸ்அட்வான்டேஜஸ் அடுத்து கன்க்ளூஷன் என்னென்னா இந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு மெத்தட் ஒரு மெத்தட் அதே ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அவுட்கம் சரியா நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா டவுன் டு டாம் கரிக்குலம் டெவலப்மெண்ட் நான் லாஸ்ட்டாக ஒரு ஃபோர் வீடியோஸ் போட்டிருந்தேன் அதில் லாஸ்ட் வீடியோ இந்த வீடியோக்கான பிடிஎஃப் நான் இந்த லாஸ்ட் வீடியோவில் போ கொடுத்துருக்கேன் அடுத்து நீட் ஆஃப் த கரிக்குலம் ஹிடன் கரிக்குலம் இது ரென் அதோடய பிடிஎஃப்னால் இது கூட கொடுத்துட்றேன் ஓகேயா யூ